மாணவர்கள் விளையாட்டில் முன்னேற்றம் அடைய போதிய நிதி ஆதாரங்களையும் விளையாட்டு மைதானங்களையும் தமிழக அரசு அதிகப்படுத்த வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை கேளம்பாக்கம் அடுத்த மேலக்கோட்டையூரில் தேசிய அளவிலான ரகுப்பந்து போட்டி நடைபெற்றது. இவ்விழாவினை பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு இறகுப்பந்து விளையாட்டுக் கழகத்தின் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். தேசிய அளவிலான இப்போட்டி டெல்லி, ஹரியானா, ஒடிசா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து 600க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்த பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாட்டில் மாணவர்களை விளையாட்டில் ஊக்குவிப்பதற்காக இன்னும் அதிகமான முயற்சிகள் வேண்டும். மாவட்ட அளவிலான விளையாட்டு மைதானங்கள் ஒரு சில இடங்களில் மட்டுமே உள்ளதால் மாணவர்கள் விளையாட்டில் மேம்படுவதற்கு தாமதமாகும் என்றார். 200,000 மக்கள் தொகை கொண்ட நாடுகளெல்லாம் விளையாட்டில் ஆசிய போட்டிகளில் தங்கம் வெல்லும் நிலையில் 110 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் தங்கம் வெல்ல முடியவில்லை என்பது வருத்தமளிக்கிறது என்றார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளை விட தனியார் பள்ளிகளில் விளையாடுவதற்கு மைதானமே இல்லை. இத்தகைய நிலையில் மாணவர்கள் விளையாட்டில் மேம்பட மிகவும் கடினப்படுவார்கள் என்பதை வேதனைக்குரிய செயலாகும். எனவே அரசு இதனை கருத்தில் கொண்டு மாணவர்கள் விளையாட்டில் முன்னேற்றம் அடைய போதிய நிதி ஆதாரங்களையும் விளையாட்டு மைதானங்களையும் அதிகப்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். 142 கோடி மக்கள் உள்ள நாடு, பெரிய நாடு. நம்மால் சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக்கில் எவ்வளோ 5 பதக்கங்களை நாம் வென்றிருக்கின்றோம், அவ்வளோதான். அதில் ஒரு தங்கம் கூட கிடையாது. ஆனால் 2 லட்சம் மக்கள் தொகை உள்ள நாடுகள்லாம் தங்கம், வெள்ளி, வெண்கலம் எல்லாமே வென்றுட்டுருக்காங்க. 2 லட்சம் மக்கள் தொகை உள்ள நாடுகள், நம்ம 142 கோடி. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, கீழ் அளவில் கிராமங்கள் அளவில் கட்டுமானங்கள் இல்லை. மக்கள் தொகை பெரிய அளவில் இருக்குது, அது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனாலும் அது கட்டுமானங்கள் இருந்ததுன்னா இன்னும் திறமை உள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல.